அன்பார்ந்த நேயர்களுக்கு, தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களும் மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் அவர்களும் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. காரணம் வந்து அவர்களுடைய நிர்வாகிகள் எடுத்த சில முடிவுகள் வந்து விஜயகாந்த் அவர்களையும் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களையும் கமலஹாசன் அவர்களையும் மிக கவலைக்கு உள்ளாக்கி இருக்கு. கடும் கோபத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அரசியல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த அரசியல் களம் வந்து காலியாயிடுமோ அப்படிங்கிற கவலை வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அதிகப்படியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதை பற்றிய சில விவரமான தகவல்களை கடைசி வரைக்கும் நம்ம கேட்கறதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அரசியல் ஆர்வலர்களுக்கும் பகிர செய்யுங்க. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் டிடிவி தினகரனோட அமமுக கூட்டணி அமைச்சு 60 தொகுதிகளில் போட்டியிட்டு விஜயகாந்தின் தேமுதிக அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் இழந்தது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி. விருதாச்சலம் தொகுதியில் ஏற்கனவே விஜயகாந்த் நின்று ஜெயித்ததோடைய அடிப்படையாக வச்சு விருதாச்சலம் தொகுதியில் களமிறங்கிய விஜயகாந்தோடைய மனைவியும் தேமுதிகவுடைய பொருளாளருமான பிரேமலதா அவருங்க கூட 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் தொகையை இழந்தாங்க. தேர்தலுக்கு முன்பு வரை அதிமுக கூட்டணியில் நீடித்து வந்த தேமுதிக கடைசி நேரத்தில் அமமுகவுடன் சேர்ந்துச்சு. அதிமுக கூட்டணியில் 14 தொகுதிகள் தர்றதா சொல்லியதையோ திமுக பேரம் பேசிய போது அந்த திமுக 8 தொகுதிகள் தர்றதா சொன்னதையோ ஏற்றுக்கிட்டு இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லி அவங்க தேமுதிக கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலைமையில வந்து கட்சி தலைமைக்கு எதிராக தேமுதிகவில் வந்து முணுமுணுப்பு சத்தம் கேட்க தொடங்கிருச்சு. மாவட்ட செயலாளர் இந்த செய்தியை கட்சியின் தலைமைக்கு கொண்டு செல்ல விரும்பினாங்க. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால தேமுதிக மாவட்ட செயலாளருக்கு மற்றும் முக்கிய நிர்வாகிகளால் விஜயகாந்த் பிரேமலாதா இருவரையும் சந்தித்து பேச முடியல. இதனால கட்சி தலைமைக்கும் மாவட்ட செயலாளருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி விழ ஆரம்பிச்சிருச்சு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில கட்சி என்னவாகும் பயந்த மாவட்ட செயலாளர் பலர் இனியும் பொறுமை காப்பதில் பயனில்லைன முடிவு பண்ணி திமுகவுக்கு தாவிடலாம் அப்படின்னு தயாராகிட்டாங்கன்னு சொல்லப்படுது. தேமுதிக மாவட்ட செயலாளர் 20 பேர் வரை திமுகவில் இணைவதற்காக திமுக மாவட்ட செயலாளர் மூலம் ஸ்டாலின் அனுமதி கேட்டிருக்காங்க. ஊரடங்கு முடிந்த பிறகு திமுகவில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு கிரீன் சிக்னலும் கொடுக்கப்பட்டதா சொல்றது. இதை கேள்விப்பட்ட பிரேமலதா அவர்கள் டென்ஷன் ஆகி போயிட்டாங்களாம். அதை தொடர்ந்து உடனடியாக விஜயகாந்த் மூலம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அவசர அறிக்கையில கட்சி நிர்வாகிகள் யாரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறது போல இருந்துச்சான். விஜயகாந்த் தனது அறிக்கையில தேர்தல் முடிந்ததும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துவதா இருந்துச்சு. ஆனா கொரோனா ஊரடங்கு அமலுக்கு வந்ததால கொரோனா பரவல் காரணமாகவும் கூட்டம் சேர்க்க கூடாது என்பதற்காகத்தான் ஆலோசனை கூட்டத்தை திட்டமிட்டபடி நடத்த முடியல. வெகு சீக்கிரம் ஊரடங்கு முடிஞ்சவுடனே அனைத்து மாவட்ட செயலாளர் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவோம். இதுல கலந்துகிட்டு மாவட்ட செயலாளர் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமா எடுத்து சொல்லலாம். தேர்தலில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல நம்ம எல்லாரும் இணைந்து பணியாற்றணும். நிர்வாகிகள் யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். மேலும் சமூக வலைதளங்களில் தவறான செய்தி பரவுறது, தலைமைக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாம தேமுதிக வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் சொல்லி, மேலும் ஊரடங்கு முடிந்தவுடனோ அல்லது அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்றோ மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வெகு விரைவில் நடத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கிறோம். எனவே நிர்வாகிகள் உறுதியோடு இருந்த வளர்ச்சியை நோக்கி பயணிப்போம்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. ஆனால் தேமுதிக தலைவரின் இந்த வேண்டுகோளை கட்சி நிர்வாகிகள் யாரும் ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டதாமே தெரியலைங்கிறாங்க. இந்த பற்றி கட்சி தாவ தயாரா இருக்க மாவட்ட செயலாளர்கள் சிலர் சொல்ற போது இந்த தேர்தலில் சேரக்கூடாதவர்களோட கூட்டு சேர்ந்து படுதோல்வி கண்டதுதான் மிச்சம். மாவட்ட செயலாளர்களுக்கு இருந்த சொந்த செல்வாக்கும் சரிஞ்சு போயிருச்சு. கட்சி முழுமையாக பிரேமலதா கட்டுப்பாட்டில் இருக்குது. அதிமுக கூட்டணியிலே நீடிப்போம் என்று பல மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. திமுக பக்கம் செல்லலாம் என்று இன்னொரு சிலர் வலியுறுத்தினாங்க. ஆனா இந்த இரண்டையுமே கட்சி மேலிடம் கேட்கல. அமமுக கூட்டணியில் போட்டியிட்ட பல மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் 20 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை சொந்த பணத்தை செலவழிச்சு இழந்திருக்கிறோம். எங்களுடைய வேதனையை கட்சி மேலிடம் உணர்ந்து கொண்டதா தெரியல. இப்போதே திமுகவில் இணைஞ்ச
தான் உள்ளாட்சி தேர்தலின் போது போட்டியிட ஏதாவது வாய்ப்பு தருவார்கள் அப்படின்னு சொல்லி தேமுதிக மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காங்க. தேமுதிகவுக்கு ஏற்பட போற இந்த பெருஞ்சோதனை கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தையும் விட்டு வைக்கிறேங்கிறது தெரிய வருது. ஏற்கனவே அந்த மக்கள் நீதி மய்ய கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய நிர்வாகிகளான மகேந்திரன், சந்தோஷ் பாபு, குமரவேல், முருகானந்தம், கமிலா நாசர் போன்றெல்லாம் திமுகவில் சேர்றதுக்கு தயார் நிலையில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது தவிர தென் மற்றும் கொங்கு மண்டலங்களைச் சேர்ந்த இன்னும் சில மாவட்ட செயலாளர்களும் திமுக தங்கள் ஐக்கியமாகிக் கொள்ள தயாராக வருவதா தற்போது செய்தி வருது. ஏற்கனவே கட்சியில் பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள் மக்கள் நீதி மையத்திலிருந்து வெளியேறிய நிலையில் பல மாவட்ட தலைவர்களும் எஞ்சிய சில நிர்வாகிகளும் ஜூட் விடுவதற்கு தயாராக இருக்கிற தகவலை கேட்டதிலிருந்து நடிகர் கமலஹாசன் அதிர்ந்து போயிருக்கிறார் சொல்றாங்க. இது பற்றி அரசியல் விமர்சகர்கள் கூறும் போது, தற்போது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் தீவிர நடவடிக்கையில தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஈடுபட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களை உடனடியாக அரவணைத்துக் கொள்வதில் திமுக தலைமைக்கு தயக்கம் இருக்குது. இதனால ஊரடங்கு முற்றிலுமா நீக்கப்பட்ட பின்பு தேமுதிக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் திமுகவில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். எனினும் இவர்கள் அனைவருக்குமே உடனடியாக திமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தாங்கிறாங்க. தேர்தலில் தோல்வி கண்டதால கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வர தேமுதிகவும் மக்கள் நீதி மய்யமும் மாவட்ட செயலாளர் கட்சி தாவல் மேலும் ஆட்டம் காணுங்கிறது உறுதியா தெரியப்படுது. இந்த நிலைமையில திமுகவில் உள்ள சில முக்கிய பிரமுகர்கள் இதே போல அங்க களம் காலியான கட்சியெல்லாம் திமுகவுக்கு வந்தா நம்மளுக்கு உள்ள முக்கியத்துவம் குறைஞ்சு போயிருமோங்கிற கவலையில இருக்காங்கன்னு பேசப்படுது. ஆக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு சரியான முடிவெடுப்பாரு மு க ஸ்டாலின் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல். அந்த நிலைமை எப்படி இருக்கிறத எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தியை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.